Hi friends, welcome to Healthy Recipes. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சாம்பார் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு 1 கப், அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள்தூள் போட்டு. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறமா ஒரு 10 வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை கலர் மாறாமல், 2 தக்காளி, கொஞ்சமாக புளி கரைசல், மஞ்சள் தூள், சாம்பார் தூள், எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், தேவைக்கு உப்பு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா கொத்தவரங்காய், ஒரு 4 கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் 2 முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நான் சாம்பார் தூள் வந்து யூஸ் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் வந்து இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் யூஸ் பண்ணும்போது பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாம்பார் தூளில் பெருங்காயம் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பெருங்காயம் தனியாக வந்துட்டு நான் இதில் வந்து ஆட் பண்ணலை. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த சாம்பார் தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த துவரம்பருப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அங்கே லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை மூடிவிட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போது நான் அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம காய்க்கு தேவையான உப்பு தான் ஆட் பண்ணோம். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்துட்டு சாம்பார் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நான் வந்துட்டு அந்த சாம்பாரை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.